நாளை நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தலில் திரு ராகுல்காந்தி கர்நாடக மாநிலத்தில் வாக்களிக்கிறார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நாளை காலை 10 மணி முதல் நாட்டின் அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்திலும் நடைபெறுகிறது. ஆனால் ராகுல்காந்தி ஒற்றுமை நடைப்பயணத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் அவர் வாக்களிப்பாரா, எங்கு வாக்களிப்பார் என்ற கேள்விகள் எழுந்தது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் நாளை கிழக்கு கர்நாடகாவில் உள்ள பல்லாரி சங்கனக்கல்லுவில் வாக்களிப்பார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ராகுல்காந்தியுடன் ஒற்றுமை நடைப்பயணத்தில் கலந்து கொண்டுள்ள 40 பிரதிநிதிகளும் வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.